எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கண்டிப்பாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. நெருங்கக்கூடிய தீபாவளி திருநாள் நமக்கு எல்லாருடைய மனதிலையுமே சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள் இல்லைங்களா? அப்படி அந்த நன்னாளில் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரகசியமாய் மார்வாடிகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான 5 விஷயங்களை பற்றின முழு விளக்க பதிவு நம்ம சேனலில் இருக்குது. இந்த குறிப்பிட்ட 5 விஷயங்களை ஒருவர் இந்த குறிப்பிட்ட தீபாவளி நாளின் பொழுது கடைபிடித்தாலே போதும், கண்டிப்பாக வருடம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும். அதை பற்றின பதிவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி தீபாவளி திருநாளின் பொழுது குளிக்கின்ற நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கும் பொழுது தரித்திரம் அடியோடு ஒளியும், நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமானது பெருகும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு விளக்கமான பதிவும் இருக்கு. அந்த பதிவினுடைய லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா இந்த தீப திருநாள் அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒளிமயமான நாள் அப்படிங்கிறதால இந்த ஒளி நம்மளுடைய வாழ்க்கையிலும் வீசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பதிவுகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த குறிப்பிட்ட தீபாவளி திருநாளின் பொழுது கட்டாயமாக செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கலாம். 10 முக்கியமான தவறுகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால் 10 நினைவில் வைத்துக் கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பேப்பர் பேனால் குறிப்பு மாதிரி கூட எழுதி வைத்து உங்களுடைய கண் பார்வையில் படக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுருங்க. தினசரி பார்க்கும் பொழுது தீபாவளி வரதுக்குள்ளேயே உங்களுடைய மனதில் பதிய ஆரம்பிச்சிடும். சரி, என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம நினைவில் வரக்கூடியது புத்தாடைகள் அணிவது, பட்டாசு வெடிப்பது, இனிப்புகளை பகிர்ந்து உண்பது, தலை ஸ்நானம் அதாவது எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது அப்படிங்கிறது செய்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்துவது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நிறைய பேர் இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாற் போல ஒரு சில தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம், ஒரு சிலர் வேறு விதமான எண்ணெய்கள் எல்லாமே பயன்படுத்துவோம். ஆனால் இந்த நல்லெண்ணெயில் ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது எண்ணெய் தேய்த்து தலை குளித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் அடியோடு ஒழியும். அதே மாதிரி இந்த அரப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த அரப்பில் சரஸ்வதி தேவி தாயார் குடிகொண்டிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால கண்டிப்பாக அரப்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். சந்தனம் அப்படிங்கிறது பூமாதேவி தாயாரையும், மஞ்சள் மற்றும் குங்குமம் இருக்கு பாருங்க, இதை கௌரி தேவி தாயாரையும் குறிக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதால இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம கண்டிப்பாக இந்த தீபாவளி திருநாளின் பொழுது பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். நம்ம சாதாரணமான தண்ணீரில் குளித்தாலுமே இத்தனை நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சாதாரணமான தண்ணீரில் தாங்க குளிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறிப்பிட்ட தீபாவளி திருநாளின் பொழுது வெந்நீரில் தலை ஸ்நானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது கங்கை ஸ்நானம் செய்ததற்குண்டான சமமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது செய்ய வேண்டியது. இதில் நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்யணும், அதாவது முறையாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய உற்சாகம் என்றென்றைக்குமே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்காத மாதிரி நல்ல குதூகலமான விஷயங்களை பற்றி பேசுவது, நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவது அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது ஒரு சில பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக தவிர்க்கணும். நல்ல ஒரு மங்களகரமான தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே மங்கள பொருட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோம். அப்படி நம்ம மங்கள பொருட்களை வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கவும் கூடாது. அப்படி அந்த பொருட்களினுடைய வரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்டவைகளை வந்து கண்டிப்பாக இந்த தீபாவளி திருநாளின் பொழுது காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது செய்யாதீங்க. இரும்பு பாத்திரமாக இருக்கலாம், இல்லை இரும்பு பூட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பொறுத்திருந்து மறுநாள் கூட வாங்கிக்கோங்க. ஆனால் தீப திருநாளின் பொழுது கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். அடுத்ததாக 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் கண்ணாடி சம்மந்தப்பட்டவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கையாளக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்யணும். கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நீங்கள் கண்ணாடியை காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக அதனால் நமக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதால கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட தீபாவளி திருநாளின் பொழுது ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக 4வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது காசு கொடுத்து நம்ம கூர்மையான பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள், இல்லை அருவாள்மனை, இந்த
மாதிரி கூர்மையான சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது செய்யாதீங்க. வீடுகள்லையும் நீங்கள் கூடுமான வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூர்மையானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறது செய்யணும். இன்பம் பொங்கக்கூடிய நாளின் பொழுது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி அதனால் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சிலர் கையாளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரத்த சம்மந்தப்பட்ட காயங்கள் ஏற்படும், அந்த மாதிரிலாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் மனதிற்கு ஒரு நெருடல் ஏற்படும் அப்படிங்கிறதால தான் குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். காசு கொடுத்தும் வாங்காதீங்க, வீட்டில் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஊசி நூல் கொண்டு தைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது செய்யக்கூடாது. அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான விஷயம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள், பாத்திரங்களை வந்து இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். பித்தளை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆறாவது முக்கியமான பொருள், வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய காலணிகள், கால் மிதியடிகள், செருப்பு இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்ததாக ஏழாவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது மாலை நேரத்தில் விசேஷமான முறையில் பூஜைகள் செய்வோம் பார்த்தீங்களா, அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீடுகளில் அசைவம் சமைத்திருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிட்டு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் சரி கண்டிப்பாக கூடாது. ஒரு சிலருடைய வீடுகளில் தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அசைவம் சமைப்பது அப்படிங்கிறது காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த வழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம். ஆனால் பூஜை அறையில் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றுவது வழிபடுவது அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இதை ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம், மகாலட்சுமி தாயாரனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது நீங்கள் வீடுகளில் உப்பை கையாளும் பொழுதும் சரி, இல்லை அன்னத்தை கையாளும் பொழுதும் சரி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எல்லா நாட்களையுமே செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட தீபாவளி திருநாளின் பொழுது உப்பை வீணடிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. அரிசி களையும் பொழுது அந்த நீரோடு சேர்த்து அரிசியை வீணடிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. நீங்கள் வைத்திருந்து அந்த பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ ஒரு சிலர் முந்தின நாள் சமைத்த பொருட்களை வந்து வைத்திருந்து மறுநாள் அந்த குறிப்பிட்ட உணவை வந்து சேர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க, அதாவது சமைக்கக்கூடிய உணவோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் அன்றைய தினம் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு புதிதாக தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அன்னம் மற்றும் உப்பு வந்து ரொம்ப கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான விஷயம், கசப்பு நிறைந்த உணவுகளை இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வீடுகளில் இனிப்பனைத்தையுமே நம்ம செய்து இனிப்பை அனைவரோடும் பகிர்ந்து உண்ணக்கூடிய இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது இன்பம் பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியின் நேரத்தில் இந்த பாவக்காய், அதே மாதிரி வெந்தய கீரை, வெந்தயம் இது அனைத்தையுமே சேர்த்து சமைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம உணவில் தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக பத்தாவது முக்கியமான விஷயம், இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் பெருகக்கூடிய நாள், அனைவருக்குமே இனிப்புகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இல்லைங்களா. இப்படி இந்த நாளின் பொழுது உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு உணவை வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தேடி சென்று உணவை கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க வீடுகளில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த குறிப்பிட்ட நாளினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அவர்கள் கைகளால் கொடுக்க செய்வது அப்படிங்கிறது அவர்களும் அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பாய் அமையும். அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு நன்மைகள் செய்ததற்குண்டான முழு பலனையும் பெற்றோம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு மனநிறைவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது சரி இல்லை முக்கியமான விசேஷ தினங்களில் உப்பு அன்னம் இந்த மாதிரி பொருட்களை வந்து தானம் தரலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம கைப்பட சமைத்த உணவை அடுத்தவர்களுக்கு தானம் தரும் பொழுது அவர்கள் பெற்ற சந்தோஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனதுக்குள்ளேயும் ஒரு விதமான நிறைவை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதால கட்டாயமாக நீங்கள் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். அதுலேயும் அன்னதானம் அப்படிங்கிறத அபாரமான பலன்களை பெற்றுத்தரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தீபாவளி திருநாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அனைவருடைய மனதிலையுமே இன்பம் பொங்க செய்யக்கூடிய இந்த திருநாள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நல்ல விதமான நற்பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.